ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ்நாட்டு அரசோட நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை வேலைவாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க இல்லையா, அதில் குவாலிஃபையிங் மார்க்ஸ் அதாவது கேஸ்ட் வைஸுக்கு என்ன கட் ஆஃப் மார்க்கு, குவாலிஃபையிங் மார்க்ஸ்னால் என்ன, டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கும் டிகிரி ஸ்டாண்டர்டுக்கும் சரிங்களா, அதை பற்றின விவரங்களும், அதுக்கப்புறம் எக்ஸாம் பேட்டர்ன் கொஷின் வந்து தமிழ் மீடியத்தில் வந்து கேட்பாங்களா இல்லை இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்குமா அப்படின்ற பற்றின விவரங்களும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட்டு எப்போ விட்டாங்கன்னு நமக்கு தெரியும், அதாவது கடந்த மாதம் பிப்ரவரி 2ஆம் தேதி விட்டுருந்தாங்க சரிங்களா. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான், 12/3/2024 மாலை 5:45 வரைக்கும் சரிங்களா. அப்ளை பண்ணாதவங்க உடனே அப்ளை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கரெக்ஷன் விண்டோ, ஏதாவது திருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருத்தம் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அவங்களுக்கான டேட் கொடுத்துருக்காங்க சரிங்களா. 13 மார்ச், இந்த மாதம் 13 மார்ச்லேருந்து 15 மார்ச் வரைக்கும் மொத்தம் 3 நாள் டைம் தராங்க. 13, 14, 15 இந்த மார்ச் 3 நாள் டைம் தராங்க. கரெக்ஷன் பண்ணுறது இருந்தால் கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. இதுதான் முக்கியமான தேதிகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேக்கன்சி டீட்டெயில்ஸு, மொத்தம் பார்த்தீங்கன்னா வேரியஸ் போஸ்டிங்கில் அந்தந்த போஸ்டிங் கேட்டகரியில் கிட்டத்தட்ட ஒரு 2000 வேகன்சி, அதாவது அவங்க ஃபஸ்ட் அனௌன்ஸ் பண்ண வேகன்சி 1933, இதில் மாற்றம் இருக்கலாம்னு சொன்னாங்கல்ல, அதுக்கப்புறம் ஒரு 200 வேகன்சி பார்த்தீங்கன்னா ஒரு 210 வேகன்சி வந்து இதில் ஆட் ஆயிருக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2100 வேகன்சி கிட்ட இப்போ விட்டுருக்காங்க சரிங்களா. இது வேகன்சி டீட்டெயில்ஸு, வேகன்சி டீட்டெயில்ஸு. அதுக்கப்புறம் அந்த போஸ்டிங்க்கான பே ஸ்கேலுன்னு சொல்லியிருக்காங்க, எவ்வளோ வேகன்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் எக்ஸாம் பேட்டர்னு நம்ம சொல்லி எப்படியே பார்த்துருக்கோம், இருந்தாலும் ஒரு டைம் பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. டிகிரி ஸ்டாண்டர்டு, டிகிரி ஸ்டாண்டர்டுக்கும் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1, அதாவது சப்ஜெக்ட் பேப்பர், கோர் பேப்பர்னு சொல்லுவோம்ல, அந்தந்த குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி மெக்கானிக்கலா சிவிலா எலக்ட்ரிக்கலா அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி சிலபஸ் பேஸ் பண்ணி, அதான் பேப்பர் 1 சப்ஜெக்ட் பேப்பர்னு சொல்லுவாங்க சரிங்களா. அந்த கோர் பேப்பரை பேஸ் பண்ணி க்வெஸ்சன்ஸ் இருக்கும், எவ்வளோ டுரேஷன்னா 3 ஹவர்ஸு. ஸோ எக்ஸாம் டேட்டும் கொடுத்துருக்காங்க. டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா June 30, 2024 டைம் 9:30, மார்னிங் 9:30 to 12:30 வரைக்கும் 3 ஹவர்ஸு. அதே போல் அவங்களுக்கும் பேப்பர் 2, இதெல்லாம் வந்து கம்பல்சரி சரிங்களா. பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, 10th ஸ்டாண்டர்ட் 10வது தரம் அடிப்படையில் சரிங்களா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. பேப்பர் 2 ரெண்டு பார்ட் இருக்குது, பார்ட் A தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, பார்ட் B ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்டு சரிங்களா. ஸோ பேப்பர் 1 வந்து சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி தான் க்வெஸ்சன் வரும், அந்தந்த டிபார்ட்மெண்ட் வைஸு என்ன கோர்ஸ் சப்ஜெக்டோ அதை பேஸ் பண்ணி பேப்பர் 1. பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு சரிங்களா, அதுக்கப்புறம் பார்ட் B அதுலேயே ஜென்ரல் ஸ்டடீஸு. ஸோ பேப்பர் 2 மட்டும் ரெண்டு பார்ட்டாக இருக்குது, பார்ட் A பார்ட் B. ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டு. எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அதே டேட்டில் ஆஃப்டர்நூனு மதியம் சரிங்களா, 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும், இதுவும் 3 ஹவர்ஸ் தான். ஸோ மார்னிங்கும் 3 ஹவர்ஸு, ஆஃப்டர்நூனும் 3 ஹவர்ஸு, டோட்டலாக 6 ஹவர்ஸ் எக்ஸாம் எழுதணும் டிகிரி ஸ்டாண்டர்டு சரிங்களா, 6 ஹவர்ஸ் எக்ஸாம். அதே சேம் தான் என்னென்னா டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கும் சரிங்களா, அதாவது டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு என்ன பேட்டர்னோ அதே சேம் பேட்டர்ன் தான் டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கும். க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஸ்டாண்டர்டு தான் ஃபஸ்ட் நடக்குது, ஃபாலோடு பை டிகிரி ஸ்டாண்டர்டு சரிங்களா. அதாவது டிப்ளமோ ஸ்டாண்டர்டு தான் 29 June 2024, டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு 30 June 2024 ஃபஸ்ட்டு டிப்ளமோ ஸ்டாண்டர்டு தான் எக்ஸாம் நடக்குது. ஸோ பேட்டர்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டு ஸ்டாண்டர்டுக்குமே சேம் தான், டிகிரி ஸ்டாண்டர்டுக்கும் சேம் தான், டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கும் சேம் தான், பேட்டர்ன் தான். ஆனால் க்வெஸ்சன் மட்டும் ஸ்டாண்டர்டு மாறுது, டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கு டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் பேப்பர் 2 அதே தான், பேப்பர் 2 சேம் தான், டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பார்ட் A, பார்ட் B ஜென்ரல் ஸ்டடீஸ் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ஸ் பேஸ் பண்ணி கேட்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதுதான் எக்ஸாம் பேட்டர்னு, அதுக்கான டேட்டும். ஸோ டோட்டலாக இவங்களுக்கும் 6 ஹவர்ஸ், மார்னிங் 3 ஹவர்ஸு, ஆஃப்டர்நூன் 3 ஹவர்ஸு டிகிரி ஸ்டாண்டர்டுக்கும்,
டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டுக்கும் 6 ஹவர்ஸ், மார்னிங் 3 ஹவர்ஸ், ஆஃப்டர்நூன் 3 ஹவர்ஸ், 6 ஹவர்ஸ், சரிங்களா? இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்க்கலாம். அப்புறம் பாருங்கள், அதான் குவாலிஃபைங் மார்க்ஸ், அதாவது கட் ஆஃப் மார்க்ஸ், கேஸ்ட் வைஸ்னு சொல்லுவோம்ல, இங்கே பாருங்கள் மொத்தம், இங்கே பாருங்கள் இன்ஜினியரிங் போஸ்ட் அந்த கேட்டகரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்ஜினியரிங் போஸ்ட், சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், சரிங்களா? அதே போல் பிளானிங் போஸ்ட், அதாவது இந்தந்த போஸ்ட்டுக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதே போல் அந்த இந்த சிலபஸோட கோட் நம்பரும் கொடுத்துருக்காங்க. இந்த கோட் நம்பர் பேஸ் பண்ணி சிலபஸ், அந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலில் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் பாருங்கள். இந்த கோட் நம்பர் உங்களுக்கான சிலபஸ் என்னவோ அந்த கோட் நம்பர் போட்டிங்கன்னா கரெக்டாக சிலபஸ் காட்டிடும், சரிங்களா? சிவில் இன்ஜினியரிங்னா கோட் நம்பர் 101, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா கோட் நம்பர் 102, எலக்ட்ரிக்கல்னா கோட் நம்பர் 103, அதே போல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே போல் இந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டர்னு ஒரு போஸ்டிங் கேட்டிருக்கீங்களா, அதுக்கு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஹெல்த் அண்ட் சானிட்டேஷன் ஒரு சிலபஸ் இருக்குது, அந்த சிலபஸ் கோட் நம்பர் பார்த்தீங்கன்னா 110, சரிங்களா? இந்த மாதிரி சிலபஸோட கோட் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் டுரேஷன் சொல்லியிருக்காங்க பாருங்கள், இந்த எக்ஸாம் இதுக்கான எக்ஸாம் டுரேஷன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 ஹவர்ஸ், அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 தான், சரிங்களா? சப்ஜெக்ட் பேப்பர்னு சொல்லுவோம்ல, பேப்பர் 1, டுரேஷன் பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸு, மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா 300, சரிங்களா? 300 கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் மார்க்கு, ஓகேங்களா? இப்போது கட் ஆஃப் மார்க் பாருங்கள், அதாவது மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் ஃபார் செலெக்ஷன், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிஸ், எம்பிசி, டிசி, பிசி, ஓபிசிஎம், ஆர் பிசிஎம்ஸ், பிசிஎம்எஸ் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங் மார்க் 153, சரிங்களா? அதாவது அவுட் ஆஃப் 300ல் இந்த கேட்டகரியில் வரவங்களுக்கு வந்து என்னது 153 சொல்லியிருக்காங்க, அவுட் ஆஃப் 300ல். அதர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்கள தவிர்த்து அதர் கேட்டகரி அதர் கேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 204 தான் மினிமம் குவாலிஃபைங் மார்க் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டு, சரிங்களா? டிகிரி ஸ்டாண்டர்ட்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள், இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் தான் ஃபஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்சி எஸ்சிஏ இந்த கேட்டகரியில் வரவங்களாம் பார்த்தீங்கன்னா 153, அதர்ஸ் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 204, சரிங்களா? மேக்ஸிமம் மார்க் 300, சரிங்களா? சப்ஜெக்ட் பேப்பர் இது வந்து பேப்பர் 1, அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் தான் கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அங்கே டாப் இருக்கு பாருங்கள், அப்ஜெக்டிவ் டைப் ரிட்டன் எக்ஸாமினேஷன், அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ், ஓஎம்ஆர் ஷீட் தான் கொடுப்பாங்க. ஓஎம்ஆர் ஷீட்டில் நம்ம கரெக்டான ஆப்ஷனுக்கு வந்து என்ன பண்ணுவோம், ஷேட் பண்ணணும், சரிங்களா? ஓஎம்ஆர் ஷீட் மெத்தடு தான், அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் தான் கேட்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிட்டன் எக்ஸாமினேஷன். இது சப்ஜெக்ட் பேப்பரு பேப்பர் 1க்கான எலிஜிபிலிட்டி குவாலிஃபைங் மார்க்கு. அதே போல் ஃபார் ஆல் அதர் போஸ்ட்டு பேப்பர் 2 சொல்லியிருக்காங்க பாருங்கள், பேப்பர் 2வும் அப்ஜெக்டிவ் டைப்பு தான், பார்ட் ஏ சொன்னால பேப்பர் 2 ரெண்டு இருக்குது, ரெண்டு பார்ட்டு, பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, 100 கொஷின் இருக்கும், 150 மார்க், சரிங்களா? மொத்தமாக 100 கொஷனுக்கு 150 மார்க் சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்ட் பி அதுலேயும் 100 கொஷின் இருக்கும், 150 மார்க், சரிங்களா? ஜென்ரல் ஸ்டடிஸ் அதாவது என்னன்னா ஜென்ரல் நாலேஜ் டிகிரி ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணி கேட்குறான்னு சொல்லியிருக்காங்க, 75 கொஷின். அதுக்கப்புறம் இந்த ஜென்ரல் ஸ்டடிஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க ஜென்ரல் ஸ்டடீஸை. ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் பொது அறிவு, 75 கொஷின்ஸ் கேட்குறான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான சிலபஸும் கொடுத்துருக்காங்க, கோட் நம்பர் 301, சரிங்களா? அந்த நோட்டிஃபிகேஷனில் 301 சர்ச் பண்ணி பாருங்கள், அந்த கோட் நம்பரில் அந்த சிலபஸ் கொடுத்துருப்பாங்க, என்னென்ன படிக்கணும் ஜென்ரல் நாலேஜுக்குன்னு சொல்லிட்டு, பொது அறிவுக்கு, பொது அறிவுக்கான சிலபஸ் 301 கோட் நம்பர். அதே போல் அடுத்த 25 கொஸ்டின் பாருங்கள், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட், சரிங்களா? அதாவது கணிதம் சார்ந்த கேள்விகள், ஆப்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டு, அது வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க 25 கொஷின், சரிங்களா? இதுதான் அந்த ஜென்ரல் ஸ்டடீஸை ரெண்டு பகுதியாக பிரிச்சுருக்காங்க, ஜென்ரல் நாலேஜ் 75 கொஷின், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஷின், சரிங்களா? ஸோ அந்த ஜென்ரல் நாலேஜ்க்கான சிலபஸ் மறக்காமல் பார்த்துக்குங்க, என்னென்ன டாபிக் கவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு 150 மார்க் மேக்ஸிமம் மார்க்கு, ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு மேக்ஸிமம் மார்க் 150 மார்க், சரிங்களா? இதில் முக்கியமான கண்டிஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது பாருங்கள் இது இருக்குல்ல, இந்த கண்டிஷன் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க,
என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். அதாவது நோட்டு, மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் 60 மார்க்ஸ். அதாவது இந்த 150 சொல்லியிருக்காங்கல்ல, பேப்பர் டூவில் பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு இல்லையா, 10th ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணி, 10th ஸ்டாண்டர்ட் அடிப்படையில் கேட்குறாங்கல்ல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60 அவுட் ஆஃப் 150. 150 மார்க் இருக்குதுன்னு பார்த்தீங்களா, இது 150 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்கல்ல, மேக்ஸிமம் மார்க் 150 மார்க்கு. அந்த 150 மார்க் நம்ம எவ்வளோ எடுக்கணும், மினிமம் 60 மார்க் எடுக்கணும். அப்போ தான் நம்ம என்ன ஆகணும், எலிஜிபிலிட்டி ஆகும். இதுதான் முக்கியமான விஷயம். அதுதான் நான் தமிழில் சொல்லியிருக்கேன், குவாலிஃபையிங் மார்க்ஸ் வந்து இது இதுக்கு வந்து அப்ளிகேபிள். கட் ஆஃப் மார்க்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட் வைஸ், அது வந்து கட் ஆஃப் மார்க்ஸு. குவாலிஃபையிங் மார்க்னா இதுதான். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் 150 மார்க், மேக்ஸிமம் 150 மார்க்கில் 60 மார்க் எடுத்திருந்தால் தான் சரிங்களா, அந்த ரிமைனிங் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது பேப்பர் ஒன் ஆன்சர் ஷீட்ஸ் ஆஃப் பேப்பர் ஒன் அண்ட் பார்ட் பி ஆஃப் பேப்பர் டூ சரிங்களா, இருந்தால் தான் கரெக்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து 150 அதாவது 60 மார்க் வாங்கலை, மினிமம் மார்க் வாங்கலை அப்படின்னா எவாலுவேட் பண்ண மாட்டாங்க சரிங்களா. அதான் சொல்லியிருக்காங்க, ஆன்சர் ஷீட்ஸ் ஆஃப் பேப்பர் ஒன் அண்ட் பார்ட் பி ஆஃப் பேப்பர் டூ வில் நாட் பி எவாலுவேட்டட் இஃப் த கேண்டிடேட் டஸ் நாட் செக்யூர் மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் இன் த பார்ட் ஏ ஆஃப் பேப்பர் டூ. புரிஞ்சுங்களா, பேப்பர் டூவில் பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் மினிமம் 60 மார்க், 150க்கு 60 மார்க் வாங்கலை அப்படின்னா பேப்பர் ஒன்னையும் கரெக்ட் பண்ண மாட்டாங்க. அதே போல் பார்ட் பியில் பேப்பர் டூவையும் கரெக்ட், அதாவது பேப்பர் டூவில் பார்ட் பி பேப்பரையும் கரெக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பார்ட் ஏ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் மினிமம் 60 மார்க்காவது வாங்கியிருக்கணும் சரிங்களா, அப்போ தான் ரிமைனிங் பேப்பர்ஸை கரெக்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இல்லைனா கரெக்ட் பண்ண மாட்டாங்க சரிங்களா. அதாங்க சொல்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா மொத்தமாக எத்தனை மார்க்கு, அந்த சப்ஜெக்ட் பேப்பர் 300 மார்க்குங்களா, அதுக்கப்புறம் பாருங்கள் இது வந்து பேப்பர் டூ இது வந்து ஒரு 150 மார்க்குங்களா, 450. ஸோ அதுபோல் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க இன்டர்வியூக்கு. இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 மார்க்கு, டோட்டலாக 510 சொல்லியிருக்காங்க மார்க் வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா. இப்போது இந்த சானிடரி இன்ஸ்பெக்டர் கேட்டிருந்தீங்களே, அதுக்கான விஷயத்தை கொடுத்துருக்காங்க பாருங்கள். சானிடரி இன்ஸ்பெக்டர் யாரெல்லாம் வந்து அந்த கேட்டகரியில் வரீங்களோ, அந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி வரீங்களோ, அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேப்பர் ரைட் பண்ணுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல் த கேண்டிடேட்ஸ் அப்ளைங் அப்பியரிங் ஃபார் சானிடரி இன்ஸ்பெக்டர் போஸ்ட் ஷல் ரைட்டு பப்ளிக் ஹெல்த் அண்ட் சானிடேஷன், அந்த சிலபஸ் வந்து படிக்க சொல்கிறாங்க சரிங்களா. அந்த பேப்பர் தான் அவங்க ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும், பப்ளிக் ஹெல்த் அண்ட் சானிடேஷன் சிலபஸ் கோட் நம்பர் 1110. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், சிலபஸ் கோட் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 1110. இந்த நோட்டிஃபிகேஷனில் சர்ச் பண்ணால் வந்துடும் சரிங்களா. இதே தாங்க, இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்டு, இப்போ நான் சொன்னது உங்களுக்கு வந்து இது எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்டு சரிங்களா, அதை போட்டிருக்கோம் டிகிரி ஸ்டாண்டர்டு. இதே தான் டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கும், எந்த மாற்றமும் கிடையாது. டிகிரி ஸ்டாண்டர்ட் என்ன சொல்லியிருக்காங்களோ அதே தான் டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கும் புரிஞ்சிங்களா, அதே ஓஎம்ஆர்சிட் மெத்தட் தான் சரிங்களா, அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான், ஓஎம்ஆர்சிட் மெத்தட் தான். அதே போல் எக்ஸாமும் அதே போல் தான், டுரேஷன் 3 ஹவர்ஸு, என்னென்ன டிபார்ட்மெண்ட்டு, டிபார்ட்மெண்ட்டுக்கான சிலபஸ் அந்த கோட் நம்பரை கொடுத்துருக்காங்க, கோட் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இந்த கோட் நம்பர் நோட் பண்ணி அந்த சிலபஸ் வச்சு படிக்கணும் சரிங்களா. மேக்ஸிமம் மார்க் 300, எஸ்சிஎஸ்சிக்கு அந்த கேட்டகரியெலாம் வரீங்களா பார்த்தீங்கன்னா 153 சரிங்களா. எஸ்சிஎஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி பிசிஎம் அந்த கேட்டகரி 153, அதர்ஸ் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 204 204 சரிங்களா. இதுதான் வந்து மினிமம் குவாலிஃபையிங் மார்க் ஃபார் கேஸ்ட் வைஸ் சரிங்களா, கேஸ்ட் வைஸ்க்கான மினிமம் குவாலிஃபையிங் மார்க். இதே தான் டிகிரி ஸ்டாண்டர்ட் என்னவோ அதே தான் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்னு சொல்லியிருக்காங்க. அதே தான் இவங்களுக்குமே பேப்பர், அதாவது பேப்பர் டூ பேப்பர் ஒன் வந்து சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி, பேப்பர் டூ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பின்னு பிரியும் சரிங்களா. பேப்பர் டூவில் பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 150 மார்க்கு, அதே போல் பார்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ் ரெண்டு கேட்டகரி, பொது அறிவு ஆப்டிடியூடு, பொது அறிவு 75 கொஸ்டின்னு, ஆப்டிடியூடு 25 கொஸ்டின் சரிங்களா, மொத்தம் 150 மார்க். அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 150 மார்க்கு, ஜென்ரல் ஸ்டடீஸ் 150 மார்க்கு சரிங்களா. இதுலேயும் அதே தான் அவங்களுக்கு என்ன கண்டிஷன், அதே தான் மினிமம் என்ன பண்ணணும், அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில்
150க்கு 60 மார்க்காவது வாங்கியிருக்கணும், சரிங்களா? அதாங்க சொல்கிறாங்க மறுபடியும். அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, பேப்பர் ஒன்னையும் கரெக்ட் பண்ணுவாங்க, பேப்பர் டூ அதாவது பார்ட் பியும் கரெக்ட் பண்ணுவாங்க, இல்லைனா கரெக்ட் பண்ண மாட்டாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கண்டிப்பாக 40% ஆஃப் 150, 150க்கு 60 மார்க் எடுத்தே ஆகணும், கம்பல்சரி கட்டாயம் சொல்லியிருக்காங்க. அதே போல் இன்டர்வியூ இருந்தால் அதுக்கு 60 மார்க் தனியாக சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இன்டர்வியூ இருந்தால் செலெக்ஷன் ஆகிட்டாங்கன்னா. அதுக்கப்புறம் இந்த கொஷின் சொன்னீங்கல்ல, எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்குமா இங்கிலீஷ் இருக்குமா, அதுதான் இந்த செக்ஷனில் சொல்லியிருப்பாங்க. இது வந்து பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 28வது பேஜ் நம்பர், நோட்டிஃபிகேஷனில் பார்க்காதவங்க பார்த்துங்க, சரிங்களா? 28 பேஜ் நம்பர் அதில் இருக்கும் பாருங்கள், இந்த நோட் இதில் அந்த நோட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுதாங்க நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், அதாவது மினிமம் குவாலிஃபையிங் மார்க் எலிஜிபிலிட்டி. ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டினா சொன்னேன், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 10வது தரத்தின் அடிப்படையில் கேட்கப்படும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து மினிமமாக என்ன பண்ணோம், அதை வந்து ரிப்பீட்டடாக சொல்லிட்டே இருக்காங்க, அதை தான் கவனிக்கணும். நீங்கள் மினிமமாக 60 மார்க் எடுக்கணும், 40% ஆஃப் 150, 150க்கு 40%னா எவ்வளோ, 60 மார்க் எடுத்திருந்தால் மட்டுமே அதர்ஸ் மற்ற பேப்பரை எவாலுவேட் அதாவது கரெக்ஷன் செய்யப்படும், இல்லைனா செய்யப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆகிட்டீங்க, மினிமம் 60% வந்து மார்க் எடுத்துட்டீங்க, 60 மார்க் எடுத்துட்டீங்கன்னா அடுத்தது பி என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஒன்லி மார்க் செக்யூர்ட் இன் பேப்பர் ஒன் அண்ட் பார்ட் பி ஆஃப் பேப்பர் டூ, சரிங்களா? இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டியில் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்க, 60 மார்க் எடுத்துட்டீங்க, ஓகே அது ஒரு பிரச்சனை இல்லை. இதில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் 60 மார்க் எடுத்துட்டீங்க, 60 மார்க் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் குவாலிஃபைடு ஆவீங்க. குவாலிஃபைட் ஆகணும் என்ன பண்ணுவாங்க, பேப்பர் ஒன்னையும் பார்ட் பியும் கரெக்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? அப்போது ரேங்கிங்க்கு வந்து எதை எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி மார்க்ஸ் செக்யூர்ட் இன் பேப்பர் ஒன்று பார்ட் பி ஆஃப் பேப்பர் டூ. அங்கே வந்து பார்ட் ஏவை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பார்ட் ஏ வந்து எதுக்கு தான் வந்து நோட் பண்ணுவாங்க, பார்ட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி நீங்கள் வந்து பார்ட் ஏல வந்து 60 மார்க் வாங்கியிருந்தால் தான் அடுத்தது பேப்பர் ஒன்னையும் பேப்பர் டூவில் பார்ட் பியும் கரெக்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதர்ஸ் பேப்பரை கரெக்ட் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பார்ட் ஏல 60 மார்க் கம்பல்சரி வாங்கியே ஆகணும். ஆனால் ரேங்கிங் அப்போது பார்ட் ஏவை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க, சரிங்களா? எதுக்கு ரேங்கிங் அப்போது அதாங்க சொல்கிறாங்க. இந்த பி, சரிங்களா? இந்த பியில் பாருங்கள், ஒன்லி மார்க் செக்யூர்ட் இன் பேப்பர் ஒன்று பார்ட் பி ஆஃப் பேப்பர் டூ வில் பி கன்சிடர் ஃபார் ரேங்கிங். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏவை கன்சிடர் பண்ண மாட்டாங்க, பார்ட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஓன்லி நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆகிறது தான், அதாவது அடுத்த ரவுண்டு பேப்பர் ஒன்னையும் பார்ட் பி பேப்பர் டூவில் பார்ட் பியும் கரெக்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆகிறீங்க. அப்படி 60 மார்க் எடுத்துகிட்டு நீங்கள் கரெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆகிட்டீங்கன்னா பேப்பர் ஒன்னில் என்ன மார்க் எடுக்கிறீங்க, பார்ட் பியில் என்ன மார்க் எடுக்கிறீங்க, அதுதான் என்ன ஆகும் அந்த ரேங்கிங்க்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்போது நீங்கள் எடுக்கிற ரேங்க் எதை பொறுத்து வரும், பேப்பர் ஒன்று அதில் எடுக்கிற மார்க்கு, பேப்பர் டூவில் பார்ட் பியில் எடுக்கிற மார்க்கு, பார்ட் பி மட்டும், சரிங்களா? இந்த ரெண்டுத்தையும் சேர்த்தா நம்மளுக்கு தான் வரும் ரேங்கிங், வரும் நம்மளுடைய தரம் வரும், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஷின் வந்து இங்கிலீஷில் கேட்பாங்களா இல்லை தமிழ் மீடியத்தில் கேட்பாங்களா அப்படின்னு நம்ம டவுட் இருக்குல்ல, இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா, என் கொஷின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம், டவுட் இருக்குல்ல, அது ஒரு பாருங்கள். ஆப்ஷன்ஸ் இந்த சியில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், த கொஷின் ஃபார் ஆல் த சப்ஜெக்ட்ஸ், சரிங்களா? எக்ஸப்ட் சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சரிங்களா? எக்ஸப்ட் சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அதாவது சிவில் டிபார்ட்மெண்ட்டையும் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டையும் தவிர்த்து மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா பேப்பர் ஒன்னு சொல்லியிருக்காங்க, பேப்பர் ஒன்று மட்டும்தான் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும், சரிங்களா? த கொஷின் ஃபார் த ஆல் த சப்ஜெக்ட்ஸ் எக்ஸப்ட் சிவில் டிபார்ட்மெண்ட்டு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டை மட்டும் தவிர்த்துட்டு மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட், என்ன டிபார்ட்மெண்ட் சொன்னால் எலக்ட்ரிக்கலு, ஆர்கிடெக்சரு, டவுன் பிளானிங், அப்புறம் அந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டர் எழுதுகிறாங்கள, அது இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த எப்படி இருக்கும் கொஷின் பேப்பரு, இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். ஸோ சிவிலு மெக்கு இது மட்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா போத்து
ரெண்டு லாங்குவேஜில் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும் தமிழ்லேயும் இருக்கும் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா. அதாவது நம்ம ஏற்கனவே எக்ஸாம்லாம் அட்டன் பண்ணியிருப்போம்ல, ஒரே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் இருக்கும். ஒரு கொஸ்டின் அந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்கும், அதே கொஸ்டின் தமிழில் இருக்கும் சரிங்களா. அப்போது சிவில் மெக்கிங் மட்டும் தான் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும் தமிழ்லேயும் இருக்கும் கொஸ்டின் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா. சிவில் மெக்கானிக்கல் தவிர்த்து மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும், அதுதான் சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதோ பாருங்கள், த கொஷின்ஸ் ஃபார் சப்ஜெக்ட்ஸ் இன் சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வில் பி செட் ஃபார் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் லாங்குவேஜஸ், ஸோ பை லாங்குவேஜஸ் ரெண்டு லாங்குவேஜில் சிவிலும் மெக்கும் ரெண்டு லாங்குவேஜிலுமே இருக்கும் சரிங்களா. தமிழ்லேயும் கொடுத்துருப்பாங்க, இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் சொல்கிறாங்கன்னா, த கொஷின்ஸ் இன் பார்ட் பி ஆஃப் பேப்பர் டூ வில் பி செட் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். அதே போல் இப்போது சப்ஜெக்ட் பேப்பர், சிவில் கோர் சப்ஜெக்ட் மெக்கானிக்கல் கோர் சப்ஜெக்ட் அதுவும் இங்கிலீஷ் தமிழுக்குன்னு சொன்னாங்களா, அதாவது சப்ஜெக்ட் பேப்பர் பேப்பர் ஒன்று, பேப்பர் ஒன்று பார்த்தீங்கன்னா சிவிலுக்கும் மெக்கானிக்கலுக்கும் தமிழுக்கும் தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும், ஆனால் அதர் டிபார்ட்மெண்ட்டு இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். அதே போல் பேப்பர் டூவில் பார்ட் பி இருக்குது பார்த்தீங்களா, பார்ட் பி என்னது ஜென்ரல் ஸ்டடீஸு, ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் கொஸ்டின் சரிங்களா, புரிஞ்சுங்களா. பார்ட் பியும் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் சொன்னால, ஜென்ரல் ஸ்டடீஸில் என்னென்ன இருக்குது, ஜென்ரல் நாலேஜு ஆப்டிடியூடு இதுவும் பார்த்தீங்கன்னா தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் கொஸ்டின்னு, புரிஞ்சுங்களா. அதே போல் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், கேண்டிடேட் ஷுட் சூஸ் ஸ்பெசிஃபை இன் த அப்ளிகேஷன் ஓன்லி த ப்ரீஸ்கிரிப்டு சப்ஜெக்ட் விச் தே ஹாவ் அப்டைன்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபார் அப்பியரிங் டு த எக்ஸாமினேஷன். அதாவது கேண்டிடேட்ஸ் வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ண சொல்கிறாங்க, அப்ளிகேஷன் கரெக்டாக எந்த கேட்டகரிக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க, அதாவது அவங்க குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்கள் இருக்குது உங்ககிட்ட இருக்குது அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும், அப்ளிகேஷன் வந்து சூஸ் பண்ணணும், போஸ்டிங் வந்து சூஸ் பண்ணணும், அப்ளை பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து, அதுதான் அங்கே சொல்கிறாங்க, புரிஞ்சுங்களா. அதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லை, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்சர் ஷீட் கேண்டிடேட் ஃபார் ஒன் பேப்பர் இஸ் டிக்ளேர்டு நாட் ஃபிட்டு. இப்போ வந்து ஒரு கேண்டிடேட்டோட ஆன்சர் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் வந்து நாட் ஃபிட்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா ரிமைனிங் பேப்பர்ஸும் எவலுவேட் பண்ண மாட்டாங்க, அதாவது கரெக்ஷன் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதே போல் சிலபஸ் எல்லா சிலபஸும் வந்து பார்த்தீங்கன்னா அன்அக்சர் ஒன்ல வந்து இருக்குது நோட்டிஃபிகேஷன்லாம் சொல்லியிருக்காங்க சரிங்களா. அன்அக்சர் ஒன்ல சிலபஸ்லாம் நீங்கள் ஃபைன் பண்ணிக்கலாம், அந்த கோட் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்களா அந்த கோட் நம்பர்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் இங்கே வந்து என்ன சொல்கிறேன்னா டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா, கேண்டிடேட்ஸ் மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேன் அவைல் எக்ஸம்ப்ஷன் சரிங்களா. அவங்களுக்கு வந்து அதை வேண்டாம் அதாவது விருப்பப்பட்டாங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அது எக்ஸப்ஷன் தராங்க, அதுக்கு அதை வந்து விடுக்கிறாங்க. அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணணும், அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணணும், அப்லோட் டிசேபிள் சர்டிஃபிகேட் அஸ் ப்ரிஸ்கிரிப்டு ஃபார்மேட்டு இன் கிவன் இன் த அன்எக்ஸ்ட் ஃபைவ் சரிங்களா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிள் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும், அப்போ தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸம்ஷன் பண்ணுவாங்க, அதாவது தவிர்த்துருவாங்க சரிங்களா. இதுதான் சொல்லியிருக்காங்க. இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டிய நம்மளுக்கு என்னென்னா இந்த டவுட்டு சிவில் மெக்குக்கு மட்டும்தான், சப்ஜெக்ட் பேப்பர் பேப்பர் ஒன்று தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும், சிவில் மெக்கு தவிர்த்து மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு இங்கிலீஷில் மட்டும்தான், சப்ஜெக்ட் பேப்பர் பேப்பர் ஒன் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். அதே போல் எல்லா போஸ்டிங் எல்லா டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் அதாவது பார்ட் பி அதுவும் தமிழ் இங்கிலீஷில் கலந்து இருக்கும் சரிங்களா, ரெண்டு ரெண்டு மீடியத்துலையுமே இருக்கும் சரிங்களா. அதுதான் அங்கே கிளியராக சொல்கிறாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எக்ஸாமுக்கு வந்து நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணி படிங்க, இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட ஓரளவுக்கு கவர் பண்ண முடியும் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவலெலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம், தேங்க்யூ.